வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விஹிரி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவங்க யார், என்ன, இதுக்கு முன்னாடி இதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ப்ளே ஸ்டோரில் என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த அப்ளிகேஷனில் சிபில் ஸ்கோர் இவ்வளோ இருந்தால் நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, சிபில் ஸ்கோர் முதல் கொண்டு எவ்வளோ இருக்கணும் இதில் லோன் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கிளியராக பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு, இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டைம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் இதே வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் நான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள இந்த ஆப் சம்மந்தப்பட்டு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் கிடையாதுங்க, லோன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் மூலமா சொன்னீங்கன்னா, அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வீடியோ அன்றைக்கி சாயந்தரமாக நம்ம மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர்லாம் அந்த கமெண்டில் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ கீழே நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். எப்போவுமே சரி, நாலு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, லோனு அத்தியாவசிய தேவையா அப்படின்றத பாருங்கள். இந்த ஃபீல்டெலாம் நான் 8 வருஷத்துக்கு மேலே இருந்துகிட்ருக்கிறேன். ஸோ நிறையா பேர் புலம்புறது உண்டு, தேவையில்லாமல் இல்லை நான் கடன் எடுத்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு நான் இதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி புலம்புறது உண்டுங்க. நீங்கள் அத்தியாவசிய தேவைக்கு எடுத்தாலும் நீங்கள் தான் கட்ட போகிறீங்க, அனாவசிய தேவைக்கு நீங்கள் லோன் எடுத்தாலும் நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. ஆனால் வித்தியாசம் இருக்குது, நீங்கள் அனாவசிய தேவைக்காக எடுத்தீங்கன்னா திரும்ப அதை பேமெண்ட் பண்ணக்குள்ளே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், வேணால் நம்ம விசாரிக்கக்குள்ள அவங்க புலம்புறாங்க. அதுவே வந்துட்டு நீங்கள் அத்தியாவசிய தேவைக்காக எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான தேவைக்கு எடுத்தேன், இப்போ வந்துட்டு அந்த தேவை வந்துட்டு எனக்கு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் லைஃப்பில், அதனால் வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கஷ்டப்பட்டாலும் நான் தானே கட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இரண்டாவது விஷயம், நீங்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான தேவைக்காக நீங்கள் லோன் கான்செப்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கேட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு நண்பர்கிட்ட நம்ம இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம், ஜஸ்ட்டு செய்யுங்க தான், அவர் வந்து சும்மா போய் கேட்டு பார்த்தார், சரி கேட்போமே அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டு பார்த்தார். ஃபஸ்ட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கல, நான் கொஞ்சம் வந்து போங்க என்னங்க காசாக பண்ணாமல் கேளுங்க, கிடைச்சா லாபம் போங்க, ஏன்னா வட்டிலாம் இங்கே கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன். அதே மாதிரி அவரும் போய் கேட்டிருக்காரு, அவரை வந்துட்டு அவர் ஓனர் சண்டை போட்டு, இதை நீ முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வளர விட்டுருக்க மாட்டேன்ல, அப்போயே தெரியும் நீ இப்படி வந்துட்டு மூஞ்சி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாராம். ஸோ சொல்லிவிட்டு பரவாயில்ல, நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்ல மனுஷன் அமைவாங்களா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் கேட்டு பாருங்கள், கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும் இல்லைங்களா. மூணாவது விஷயம், நீங்கள் கேட்டு பார்த்து எங்கேயுமே கிடைக்கல அப்படி இருக்கிற பட்சத்தில், ஸோ உங்களோட சிபிலை செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு முக்கியமான தேவைக்காக உள்ளே வரீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு 6 மாதம் இல்லை வந்துட்டு 3 மாதம் தள்ளி போட்டாங்கன்னா வேஸ்ட் இல்லைங்களா, டைம் வேஸ்ட்டு, சிபில் இம்பாக்ட் ஆகும், அதில் வந்துட்டு என்கொயரியில் வேறு ஆட் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ இது வந்துட்டு மறுபடியும் நீங்கள் லோன் எடுக்கிறது ரொம்ப தொல்லையாகிட்டே இருக்கும். அதனால் உங்களோட சிபிலில் என்ன செக் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவை மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்கிறதுல கரெக்டாக இருக்குன்னா கம்பல்சரி சிபில் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாது. நாலாவது விஷயம், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த லோன் எடுத்தாலே பிரச்சனை, தொல்லை, தலைவலின்னு சொல்லிட்டு, இந்த லோன் எடுத்தால் முக்கால்வாசி பிரச்சனைகள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாததுனால மட்டும்தாங்க, அங்கேருந்து தான் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை உங்களால் பேமெண்ட் பண்ண முடியல, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி டைம் கேட்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஆப்பை பார்க்க போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் 5 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறாங்களாம், ஸ்டார்டிங் ஃப்ரம் இஎம்ஐ 2500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, குயிக்காக உங்களோட லோன் வந்துட்டு அப்ரூவ்ட் ஆகிடும், 100% பேப்பர்லெஸ் ஒர்க்கு தான் இதில். இதில் உங்களோட டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட மொபைல் நம்பருக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில், இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் மீ அப்படின்னு போட்டிங்கனாலே போதும், அந்த லிங்க் அப்படின்றது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துடும், அதன் மூலமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக இங்கே பாருங்கள் கெட்டின் ஆன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரெக்டாக அங்கே மட்டும்தான் போகும், இறங்கியும் போகாது, அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளை நம்பருக்கு பார்த்தீங்களா, இது என்னென்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரும் வேணாம் எனக்கு லிங்க்கு வேணாம், நான் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கேலரியாக இருக்கட்டும், இது எதுவுமே நான் அலோவ் கொடுக்க தேவையில்லை அப்படின்றவங்க நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்யூச்சரில் இல்லை கார்டு மாதிரி வரப்போகுதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்றது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் பெருசாக அவங்க சொல்லிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேருக்கு மேலே இதில் வந்துட்டு 5 மில்லியன் பேருக்கு மேலே இதில் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே லோனை வந்து கொடுத்துருக்குறாங்க. 50,000 கஸ்டமருக்கு மேலே வந்துட்டு ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அவங்க, ஒரு டைம் எடுத்துகிட்டு போகிறவங்கலாம் மொத்தமாக அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கூட பார்ட்னரில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட நிறையா ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ்லாம் பார்ட்னரில் வந்துட்டு இருக்கிறாங்கங்க. ஃபிலட்ரான் இருக்குது, பேயூ இருக்குது, அதுக்கப்புறம் ஆதித்யா பிர்லா இருக்குது, அப்புறம் ஐடிஎஃப்சி, இன்க்ரீடு, இந்த மாதிரி நிறையா ரிஜிஸ்டர்ட் கம்பெனி கூடலாம் இவங்க வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாங்க. அப்படியே கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா, ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக உங்களால் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு வெப்சைட் மூலமா இதை வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில், ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு அப்ரூவல் அப்படின்றது வந்துடும். நீங்கள் வெப்சைட் மூலமா பண்ணுறதுனால இநேச்சை வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கிற ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க ஆதார் கார்டு சைட்லேருந்து. ஸோ அந்த ஓடிபி தேவை, அதனால் ரிஜிஸ்டர்ட் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கிற நம்பர் கையில் வச்சுக்கோங்க, அதில் ஓடிபி வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்கேலாக ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா, நீங்கள் எதுக்காக இந்த அப்ளிகேஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சேஃபான அப்ளிகேஷனாக, ஸோ ஃப்ளெக்சிபிளாக உங்களோட பேமெண்ட்டு டெனியூ டேட் எல்லாம் மாற்றிக்க முடியும். மினிமம் டாக்குமெண்ட்டு தான் நாங்கள் கேட்குறோம், ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் கூட நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக நீங்கள் எங்களோட ஆப்பை வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே இன்னும் கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா, 200க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது இவங்களோட லோனு, கிட்டத்தட்ட 8,000க்கும் மேற்பட்ட பின்கோடுகள் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா, ஸோ எஸ்எம், அதாவது நீங்கள் இப்போல்லாம் எல்லாருமே வாட்ஸ்அப் தானே யூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களால் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க முடியும். அதை நீங்கள் இங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பரும் இங்கே ட்ரை இட் நவ் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஆப்ஷனையும் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு மெசேஜை சிங்க் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் நம்பராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பக்கவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெயில், அதாவது நம்ம எப்போவுமே சொல்கிறது உண்டுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது இல்லை உங்களுக்கு டைம் வேணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மெயிலை மட்டும் பயன்படுத்துங்க. மொபைல் நம்பரில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ஃபர்தராக பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் பர்சன் வாங்கலாம், பட் மெயில் அப்படின்றது டாக்குமெண்ட்டாக மாறும். மெயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயில் நீங்கள் அனுப்பிட்டு 24 hours வெயிட் பண்ணலாங்க. அப்படியும் வந்துட்டு வரலன்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு மெயில் கூட பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு டேக் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப் மூலிமா டேக் பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்ற பட்சத்தில் நீங்கள் டைம் கேட்குறதுக்காக ஆர்பிஐக்கு மெயில் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் தாராளமாக ஆர்பிஐக்கு வந்துட்டு மெயில் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து வாங்கிக்கலாம். பட் ஏதாவது வந்துட்டு டைம் வேணும், எனக்கு இந்த மாதம் கட்ட முடியல, நெக்ஸ்ட் மந்த் தேவை அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட மெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரூஃப் இருந்தால் ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணி அனுப்பிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சுங்க. ப்ளே ஸ்டோரில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். குயிக் இன்ஸ்டன்ட் லோன் அட் லோ இஎம்ஐ அப்படின்றது தான் இவங்களோட பேராக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போர்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் இன்டர்நெட்டில் அப்போர்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதனுடைய ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். நம்ம இங்கே இப்போ காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த ஆப் இந்த பேரை போட்டு சர்ச் பண்ணாலே போதுங்க, அப்போர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரை போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய ஒரிஜினல் வெப்சைட் தான் வரும். அதில் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இவங்களோட அஃபிஷியல் நேம் என்னென்னா அப்போர்ட்ஸ் கேபிட்டல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான் இவங்களோட அஃபிஷியல் நேம். 3.4 star வந்து கொடுத்துருக்காங்க, 33,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, 5 மில்லியன் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சப்போர்ட் ஆப்ஷனில் பார்த்தோம்னா இவங்களோட வந்துட்டு வெப்சைட்டோட லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லிங்க் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு இந்த இடத்துக்கு வருதுங்களா, நம்ம இங்கே காமிச்சது லிங்க் இது தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதனுடைய ஒரிஜினல் வெப்சைட் தானே, இதை கிளிக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மெயில் ஐடி இருக்குது, இந்த மெயில் ஐடியை கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறதுனா உபயோகப்படுத்திக்கலாம். அபோட் ஆப்ஷனில் பார்க்கலாம், இதில் 25,000-50,000 வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. இதில் மினிமம் உங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 20,000 இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 16%லேருந்து ஸ்டார்ட் ஆகி 32% வரைக்கும் வருது அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. 6 மாதத்துலேருந்து 36 மாதம் வரைக்கும் டெனியூர் டேட், அதாவது 3 மாதம் வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டெனியூர் டேட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸு 2%-4% எடுத்துப்பாங்களாம். ஸோ இவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, என்ன டீட்டெயில், என்ன இஎம்ஐ, ஸோ அதனுடைய வந்துட்டு கால்குலேஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நிறையா கம்பெனிஸ் கூட டைப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கம்பெனியாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே பார்த்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறாங்க.
சரி ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாங்க. ஸோ குயிக் பர்சனல் லோனுக்காக இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, குயிக்காக அப்ரூவ் வர்றதுக்காக இதில் பேப்பர் ஒர்க் இல்லை, மொபைல் நம்பர் தேவை. இப்போ மொபைல் நம்பர் இன்ஸ்டால் பண்ணுறோம், அப்புறம் ஒன்லி பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்துட்டு தேவைங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்படி இல்லைனா உங்களோட சேலரி ஸ்லிப் ஏதாவது இருந்ததுன்னா. ஸோ இது வந்துட்டு ரிக்குவர்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க ஒரு நாள் வந்து எடுத்துப்பாங்களாம் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணம் போடுறதுக்காக. அதுக்கு கீழே இதில் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னா 21 50 வயசு வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சிவிலில் இருக்குது. ஸோ இதில் வீட்டுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வர்றதில்லை, ஸோ அதுக்காக வந்து ஸ்டாப் பண்ணிலாம் வச்சிடாதீங்க. ஃப்யூச்சரில் வருவாங்க, ஏன்னா நம்ம ரிஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்றது பார்த்திங்கன்னா கம்பல்சரி வராமலாம் இருக்க மாட்டாங்க, வருவாங்க. இது இதுக்காக மட்டும் கிடையாது, நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் அதை கரெக்டாக கட்ட வேண்டியது நம்மளோட கடமை இல்லைங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக நான் சொல்கிறேன் நான் இது. அது மட்டும் இல்லாமல் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இதெல்லாம் வரும், அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது பெட்டரு. இதில் மெயினாக நம்ம அந்த சிபில் ஸ்கோர் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் வந்துட்டு சிபில் ஸ்கோர் அப்படின்றது இவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 625 மேலே இருந்தாலே உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ 625 அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சிபில் ஸ்கோர் தான். ஸோ உங்களுக்கு 600 மேலே சிபில் ஸ்கோர் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இதில் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நம்ம இதில் இன்னும் என்னென்னலாம் இருக்கக்கூடாது சிபிலில் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்குள்ள லிங்காக இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க, அதில் இன்னும் கிளியராக சொல்லியிருப்பேன் நான். ஸோ 2017 தான் இந்த அப்ளிகேஷனாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 2023 செப்டம்பரில், அதாவது இந்த மாதம் தான் வந்துட்டு அப்டேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ரேட்டிங் பார்த்துடலாம். 3.4 ஸ்டார், சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது, 12,000 பேர். 5 ஸ்டார்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது, ஆனால் 19,000 பேர். இது ரொம்ப முக்கால்வாசி வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது இதில் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன ஏது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ 5 ஸ்டாரில், ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ குயிக்காக எனக்கு லோன் கிடைக்கும், எனக்கு லோன் கிடைக்கும் அப்படின்றத. ஸோ ரொம்ப வந்துட்டு நல்ல அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சிங்கிள் ஸ்டாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் என்னோடய சேலரி ஸ்லிப்பை அப்லோட் பண்ணேன், எனக்கு பார்த்தீங்கன்னா அது அப்லோட் ஆகலை, அப்லோடு கொஞ்சம் நேரம் கழிச்சு இதுவாச்சு, அப்புறம் ரிஜெக்ட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே அவங்க தரப்புலேருந்து ரிப்ளைவையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அதிகமாக டாக்குமெண்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல, ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ அப்படின்றது இதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஃபோர்க்ளோஷர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரிக்வஸ்ட்டு கொடுத்துட்டேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அவங்க தரப்பில் இருந்து அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அதிகமாக உங்களுக்கு அந்த ரிஜெக்ட் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்குள்ள நிறையா பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, நெட்டு ரொம்ப ஸ்லோவாக வச்சுப்பாங்க, இருக்கிற 1 GB இல்லை 2 GB எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதில் ஃப்ரீ டேட்டாஸில் தான் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் அப்படின்றத அப்லோட் பண்ணுவாங்க. அது அப்நார்மலாக இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு அப்நார்மலாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ரிஜெக்ட் அடிச்சு விட்ரும், அதோட வேலையே அது தான். இன்னும் முக்கியமானது என்னென்னா, ஸோ என்ன சேலரி ஸ்லிப் தானே, நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபேக்காலாம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க, மேபி அந்த ஒரு இஷ்யூனால கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கனாலே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறீங்கனாலே, ஸோ அதை ப்ராப்பராக கரெக்டாக கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நீங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு லோன் அப்ளை பண்ணுங்கள். ஒரு பேங்க்கில் என்ன நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆப்லே கொடுக்கணும். ஏன்னா சிபிலில் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால சிபிலில் வந்துட்டு அவங்க ஒரேடியாக ரிப்போர்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஓகே, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் July 20, 2023 வந்திருக்கிற ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஸோ இதில் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி அப்யூஸ் பண்ணுறாரு, த்ரெட் பண்ணுறாரு, நீங்கள் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி த்ரெட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இதில் வரல. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாங்க அந்த மெயில் ஐடியெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்காமலாம் இருக்காதிங்க. இந்த கலெக்ஷன் பண்ணுறவங்க 1-2 இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸோ எல்லோரும் பயந்துக்கிறாங்க, ஓ நம்ம மேலே தான் தப்பு, எதுக்கு போய் நம்ம ரிஸ்க் எடுத்து சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இந்த மாதிரி மிரட்டும் அப்படின்றது வந்துட்டு ரூல்ஸே கிடையாது. உங்களை யாராவது மிரட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்களோட அஃபிஷியல் கொடுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி RBIக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. ஸோ ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு நம்மளோட தப்பு அப்படின்ட்டுலாம் விட்டுட்டு போயிடாதீங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. நம்மளோட மிஸ்டேக் அப்படின்றது எந்த இடத்துல தெரியுமா வரும், நம்ம பணம் இருக்குது என்னால் கட்ட முடியாது, கட்ட முடியல அப்படின்றது வேற, கட்டவே முடியாது உன்னால் முடிஞ்ச பார்த்துக்க அப்படின்றது வேற. இந்த இடத்துல தான் நம்ம பயப்படணுமே தவிர, நம்ம கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ தான் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஏன்னா டீட்டெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோவிலையும் சரி, இந்த ஆப்லையும் சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.